ஒருவேளை பொம்மி வரலனா நீத குதிச்சிருவியே. நீத ரொம்ப ரோஷக்காரியாச்சே. ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துறேன். ஹே ராணி, என்ன யார்கிட்டயாவது நான் குதிக்க போறேன், கரெக்ட் டைம்க்கு வந்து காப்பாத்துறீங்கன்னு கேட்க போறியா? சே, உன்னாட்ட என்ன நினைச்சிட்டியா? நான் அக்காண்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மீன் சூப்பரா வந்து வலையில மாட்டிக்கிச்சு. யா, குட் மார்னிங் சார். சார், this is our sample sweets for your taste. No need, Siddharth. Mr. Siddharth, உங்கள பத்தியோ உங்க ஷாப் பத்தியோ நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சித்தார்த், நீங்க இங்க சப்ளை பண்ற ஸ்வீட் எல்லாம் வெளியில இருந்து வாங்கி அனுப்புறீங்கன்னு சொல்றாங்க. ஸ்வீட் கடை ஓனர் உங்களுக்கு ஸ்வீட் பத்தி எந்த நாலேஜோ இல்லைன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது யாரோ எனக்கு வேண்டாதவங்க பண்ண வேலை தான் சார். இட்ஸ் ஓகே சித்தார்த், செக் பண்ணிடலாமா? ஷியோர் சார். அதனால தான் நான் சாம்பிள்ஸை கையோடு எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். நானோ சித்தார்த், நாங்கள் உங்க ஷாப்ல இருந்தால் நிறைய அதர்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, சோ இந்த அதர்சத்தை இங்க செஞ்சு காட்டுங்க, நாங்க நம்புறோம். சரி, என்ன சார் இது? என்ன சித்தார்த், அதை பத்தி உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லையா? நோ சார், நான் பண்றேன் சார். பூமி, நீ செஞ்ச அதர்சத்தை நான் சாப்பிட்டு கூட பார்த்ததில்ல. அதுக்காக நான் இப்ப ரொம்பவே ஃபீல் பண்றேன் பூமி. நீ வந்து என் கூட இருந்து இதை செஞ்சு கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன் பூமி. I'm ready. சித்தா சார் இங்க அதிரசம் செய்ய போறாங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்க. பொம்மி அக்கா, அந்த தமன்னா உன்னை கலாய்க்கிற மாதிரி பேசினா பார்த்தல. அவ உன்னை பத்தி அசிங்கமா பேசினத என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. அதுக்காக தான் அவ வாய் அடைகிற மாதிரி அவ சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். நீ எந்த உருவிலையாவது வந்து என்னை காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியும்க்கா. அதிரசம் செய்யலன்னா அசிங்கப்பட போறது நான் மட்டும் இல்ல, நம்ம தாத்தாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அஞ்சலி ஸ்வீட்ஸோட பேரும் தான். பூமி, உனக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸ் எவ்வளவு உயிர்னு எனக்கு தெரியும். எப்படியாவது காப்பாத்திரு பூமி. பேசாம தாத்தா கிட்ட கேட்கலாமா? மிஸ்டர் சித்தார்த், ப்ளீஸ் அவாய்ட் போன் கால்ஸ். ஓகே சார். பாப்பா, நீ கொஞ்ச நேரம் வெளியிரு, நான் வந்துடுறேன். Is that your child? Yes sir. It's okay. Let her come. Come. என்னப்பா பண்றீங்க? இல்ல பாப்பா, நாம கொண்டு வந்த சாம்பிள்ஸ் வேண்டாமாமா. நேர்லயே அதிரசம் செஞ்சு காமிக்க சொல்றாங்க. எங்க வீட்ல எங்க அப்பா மட்டும் இல்ல, எல்லாருமே அதிரசம் செய்வாங்க. நான் வேணா எங்க அப்பாக்கு பதிலா அதிரசம் செஞ்சு காமிக்கிட்டுமா? என்னது, அதிரசத்தை நீங்க செய்வீங்களா? ஆமா. என்ன பாப்பா சொல்ற? அதிரசம் செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி அதிரசம் செய்ய தெரியும்? அப்பா, கவலையே படாதீங்க, நான் அதிரசம் செய்வேன். இல்ல பாப்பா, அது அப்பா நான் செய்யறேன்பா, வழி விடுங்க. என்ன இவ மொட்டை மாடிக்கு வந்து இப்படி தனியா நின்னுட்டு இருக்கா? என்ன விஷயம் தெரியலையேம்மா. வாங்க. என்ன தமன்னா? இங்க வந்து தனியா நின்னுகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அதானே. அத்தை, நான் அந்த ராணிக்கு ஒரு செக் வச்சிருக்கேன். பொம்மி என் மேல பாசமா இருக்கா, எனக்காக இங்க வந்து நிப்பான்னு சொன்னல, அப்படின்னா மொட்டை மாடில இருந்து கீழே குதி. உன்னை காப்பாத்துறதுக்கு பொம்மி வராளா இல்லையான்னு நான் பாக்குறேன். தமன்னா, அக்காவும் மனோவும் வேற இருக்காங்க. இந்த நேரத்துல பொம்மி வந்தா பொம்மி இருக்கிறது ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருமே. சித்தப்பா, அவ அப்படியே வந்தாலும் நம்மளோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியவா. அதோட அவளுக்கு இப்ப எந்த சக்தியும் இல்ல. ஒண்ணு பொங்கல் அன்னைக்கு நடந்த குழப்பத்துக்கு விட தெரியணும், இல்லனா அந்த ஜானி குதிச்சு சாகணும். நீ சொல்றதெல்லாம் சரி தமன்னா, ஆனா அந்த ராணி எப்படி குதிப்பா? அத்த, அவ குதிக்க மாட்டா, ஆனா அவ குதிக்கிற மாதிரி பில்டப் கொடுப்பா. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு கீழே இறங்க பாப்பா. ஆனா அங்கதான் நான் அவளுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன், அத அவ எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அதென்ன அப்படி ஒரு ட்விஸ்ட்? அத்த, அவ ஏறி நின்னதுமே அவ காலை வாரி விட்டு அவளை கீழே விட வச்சுட்டு யாருக்குமே தெரியாம நான் நல்ல பொண்ணு மாதிரி கீழே போய் நின்று போறேன். என்ன தமன்னா, இத நான் கூட எதிர்பார்க்கலையே. இங்க இவ சாகர நேரத்துல அங்க சித்தார்த்து அந்த டெண்டர் கம்பெனிக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு அந்த ஆர்டர் கையை விட்டு போய் அவன் மூஞ்சில கரிய பூசிட்டு வர போறான். தமன்னா, அத அவதான் வரா போல இருக்க. நீங்க எல்லாரும் அங்க போய் மறைஞ்சு நின்று போங்க. சரி சரி, வா போலாம். என்ன ராணி, பொம்மி போட்டோ முன்னாடி நின்னு பொம்மி அக்கா என்ன தமன்னா மொட்டை மாடியில இருந்து குதிக்க சொல்றா, நான் குதிக்க போறேன், எப்படி ஆச்சுன்னு வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வந்தியா, இல்ல நான் குதிக்க போகும்போது யாராவது வந்து என்ன தடுத்துருங்கன்னு நான் சொன்ன மாதிரி சீட்டிங் பண்ணிட்டு வந்தியா? சரி, அதெல்லாம் உன்னோட புத்தி. இந்த ராணிக்கு ஒரு நாக்கு ஒரு சொல்லு. என்னம்மா இது, ராணி விட்டா உண்மையிலேயே மேலே ஏறி நின்னுடுவா போல இருக்க. இப்ப வரைக்கும் சும்மா பொம்மி இருக்கா பொம்மி இருக்கா நம்ம கிட்ட எல்லாம் கதை விட்டுட்டு இருந்தால, இப்ப தமன்னா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். ஐயோ, பொம்மி உண்மையிலேயே வந்து எல்லாரையும் பழி வாங்குற உண்மை தெரியாம இவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்களே, என்ன ஆக போகுதோ என்னவோ. என்ன ராணி, அவசரப்பட்டு அந்த செங்கோடன் கிட்ட வார்த்தை விட்ட மாதிரி என்கிட்டயும் விட்டுட்டோன்னு முடிக்கிறியா? ஹே தமன்னா, உன்ன மாதிரி உயிருக்கு பயந்து ஜகா வாங்குறவ இல்ல இந்த ராணி. ராணி நல்லா ஏறி நில்ல, நீயே குதிக்கலனாலும் நானே என் கையில் உன்னை கீழே தள்ளி விடதான் போறேன். என்னடா இது? திடீர் வெப்பனைக்கு இது எங்க இருந்துடா வந்துச்சு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலமா. ஆமா, இல்ல நான் மட்டும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிரும்ல. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஹே தமன்னா, பாத்தியா? நான் தான் பொம்மி அக்கா எந்த உருவத்திலயாவது வரும்னு சொன்னேன்ல. இப்ப என்ன சொல்ற? ஆமா, கரெக்ட். இது எப்படி இங்க வந்துச்சு? இதை யார் ஆபரேட் பண்றாங்க? ஒட்டுமொத்த கூட்டு கலவானீங்கன்னா இங்கதான் இருக்கிறீங்களா? என்னமா காக்காவை விரட்டுற? சும்மா இருங்கம்மா, யாராவது அடையில இருக்காங்கம்மா. பாப்பாவோட வேலை தானா? பாப்பா பெரிய பைலட் பிளைட் ஓட்டுற மாதிரி சும்மா அசத்தறியே. கார்ல இருந்துகிட்டு அதை வீடு வரைக்கும் ஆபரேட் பண்ற நீ வேற லெவல் பாப்பா. என்ன தமன்னா, ஏதோ புதுசா ரிலீஸ் ஆன படத்தை பார்க்க போற மாதிரி எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பார்த்து நின்றீங்கல்ல? பொம்மி அக்கா வரமாட்டா, இந்த ராணி இங்க இருந்து குச்சு சின்ன பின்ன மாறுவான்னு அவ்வளோ ஆசைல. அந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் என் மேல வன்மம். ஆனா நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. அந்த தமா தூண்டி ஹெலிகாப்டர பாப்பா அமிச்சான்னு எனக்கு தோணல. அந்த பொம்மி அக்கா தான் அமிச்சிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற தமன்னா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க ஒட்டு மொத்த பேரையும் துணியை அடிச்சு தோச்சு காய போடுற மாதிரி அடிச்சு போட்டுருணும்னு கை பரப்புறன்னு ஆகுது. என்னது இது? தாத்தா என்னப்பா சித்தார்த் என்ன இது தாத்தா நாளா ஒண்ணுமே இல்ல தாத்தா பாப்பா தான் ஒவ்வொரு நாளும் ஸ்கோர் பண்ணிட்டே போறான் அதுக்காக தான் இந்த கிஃப்ட் ஆமா சித்தார்த் அந்த சாம்பிள் பீஸ் கொடுக்க போனியே என்னாச்சு தாத்தா அதை ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய கதை அப்படின்னு விஷயம் பாட்டி நான் சாம்பிள் கொடுக்க போனான்ல அங்க ஒரு சின்ன பிரச்சனை என்னப்பா பிரச்சனை அந்த ஆர்டர் எதுவும் நம்ம கையை விட்டு போயிடுச்சா அப்படி இருந்தா நானும் பாப்போம் எப்படி தாத்தா ஹாப்பியா வந்திருப்போம் நான் தான் சொன்னேன்ல நாளுக்கு நாள் பாப்பாவோட திறமை கூடிக்கிட்டே போகுதுன்னு அங்க என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் This is our sample sweets for your taste. No need சித்தார்த் இந்த அதிரசத்தை இங்க செஞ்சு காட்டுங்க நாங்க நம்புறோம் எங்க அப்பாக்கு பதிலா அதிரச செஞ்சு காமிக்கிட்டுமா அதுக்கப்புறம் பாப்பா ஸ்டவ் பத்த வச்சா பாருங்க சாப்பிடுங்க சாரி சித்தார்த் கிவ் மீ தி செக் சித்தார்த் take it சரி பாப்பா நீ உன் கையில வாங்கு பாப்பா இல்லப்பா இது உங்களோடது நீங்க தான் இத வாங்கணும் நீ என்கிட்ட வந்தது உண்மையிலேயே எனக்கு அதிர்ஷ்டம் பாப்பா நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம் நடந்துச்சு ஆமா தாத்தா நான் அங்க இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து கால் வந்தது எதுக்காக தாத்தா கால் பண்ணீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான்ப்பா ஃபோன் பண்ணேன் அப்படி என்ன தாத்தா முக்கியமான விஷயம் இல்லப்பா பாப்பா வர அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அருட்செல்வி பரமேஸ்வரியம்மான்னு ஒருத்தங்க வரதா இருந்துச்சுல்ல இப்ப என்னன்னா அவங்களே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க எப்ப தாத்தா வராங்க ராணி அவங்க அந்த வேல இருக்காங்கம்மா அவங்க ஏற்கனவே நம்ம வீட்டுல குரு போட்டி நடக்கும்போது வந்திருக்காங்க அப்ப அவங்களோட அருமை பெருமெல்லாம் தெரியல அதுக்கப்புறம் அவங்கள பத்தி தெரிஞ்சுதான் அவங்கள எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு முயற்சி பண்ண ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஆன்மீகத்துல பெரிய ஆளுன்னு சொன்னீங்களே அஞ்சல அவங்க ஆன்மீகத்துல மட்டும் இல்ல உலகத்திலேயே அவங்கள மாதிரி பாம் ரீடர் யாருமே கிடையாதான். அறிவியல்லையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி அவ்வளவு துல்லியமா ஒரு நொடி கூட மாறாம ஒருத்தரோட வாழ்க்கைய கணிச்சு சொல்லிடுவாங்களாம். அதுதான் அவங்க ஸ்பெஷாலிட்டியே. அவங்களுக்கு அம்மனோட ஆசை அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க குறிச்சு கொடுத்து இத்தனை வருஷம்தான் வாழ்வாங்கன்னு சொன்ன ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்துட்டாரு. மார்ச்சுரிக்கே கொண்டு போயிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொந்தக்காரங்களா கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா இல்ல அவர் இறந்திருக்க வாய்ப்பே இல்ல, அவர் இறக்கவும் மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அவங்க சொந்தக்காரங்க சண்டை போட்டு பாடியை பார்க்கும்போது அவருக்கு பல்ஸ் திரும்ப வந்திருக்கு. மறுபடியும் அவர் உயிரோட வந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒருத்தரோட வாழ்க்கையை கணிச்சு சொல்றதுல அப்படி ஒரு அம்மன் அருள் கிடைச்சவங்க. அப்போ இந்த குழந்தையோட அப்பா அம்மா யாருன்னு அவங்க கிட்டே கேட்டு நாம கொண்டு போய் விட்டுடலாம்ல.